எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சீதாராமன். உலக சரித்திரத்தில் அறிவாளிகள் தான் எல்லாரும் நடத்தி கொண்டு போகிறாங்கன்னு இருக்கு. அந்த வகையில் முன்னாடி பேச பேராசிரியர் பெரிய அறிவாளி. கன்வின்சிங், ஒத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாதம் கொடுத்து செய்து பார்த்து வரீங்களா, அதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கு, ரொம்ப நன்றி. இப்படி அறிவாளிகள் தான் எல்லாம் மாற்றம் கொண்டு வராங்க. இந்து மதத்தில் வழி வழியாக இந்த சட்டம் வந்துட்டு வருது, மக்கள் சமூகத்தில் ஏற்றுட்டே வராங்க. பிடிக்காத நேரத்தில் எரிமலையாக அதுக்கு வரும்போது மாற்றத்தை சிறுகு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் ஏற்படுமையாக இல்லை. நீ சொன்ன இந்த ஃபேமிலிக்கு விட்டு மற்ற வகைகள்லாம் ஏற்படுமையாக இல்லை, மாற்றம் தேவை. அதே சமயத்தில் இன்டலெக்சுவல்ஸ் அவங்களோட ஆட்சி வந்து ஒரு இந்தியாவை இருக்கிறதுனால ஒரு கோடு தேவைன்ற ஒன்று வருது. ஆகவே இந்த மாற்றம் ஒரேடியா என் பிளாக் மாற்றம் தேவையில்லை, படிப்படியாக ஒருவர் பிற இருவர் நட்பு என்ற வகையில் நாம் எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு ஒருமைப்பாடான ஒரு சட்டத்தை அங்கேயும் மானம் போகாமல் மரியாதையோடு இங்கேயும் மரியாதையோடு இருக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இஸ்லாமியர்கள் எவ்வளோ வருது, தேவல் பட் தேவல் அகாமடேட் தேவல் ஹெல்ப் பாரு ஒன் தாட் இன் இந்தியா, அது எது வரைக்கும் செய்ய முடியும்? அது எதுவும் கேள்வி இல்லை, உங்கள்ட்ட அட்வைஸ் அட்வைஸ் தான், கேள்வி இல்லை. அப்படியே இருக்கட்டும், இந்துக்கள் மாறி வருகிறார்கள், மாறி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டங்கள் எல்லாம் சட்டங்களுடைய பரிணாமங்களை பார்க்கும்போது முன் இருந்தது 32, 55, 56 மாற்றம் ஆகிக்கொண்டிருந்தது, மறுபடியும் நாம் என்ன பண்ணிட்டு வரோம். காரணம் இன்னும் சரியாகல, சொசைட்டி எரிமலையாக தான் இருக்குது, மனசில் ஒற்றுமைகளும் சரியாக வரலை. அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கூடுமானவர்கள் அந்த சமூகம் அந்த ஜென்ரேஷன் அந்த செஞ்சுரி வரையிலுமாவது கொஞ்சம் ஒற்றுமையாக ஒழுங்காக மனசு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக வேண்டி அறிவாளிகள் என்ன விரும்புகிறாங்க, மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் அது பொதுவாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க, பொதுச்சட்டம்ன்ற பேர் வச்சு கூட. அந்த வகையில் இஸ்லாமியர்கள் எவ்வளோ தூரம் ஒரு சிறு 5%, ஒரு 10% கொஞ்சம் ஒத்துழைத்து எந்த ஏரியாவில் ஒத்துழைத்து இது நான் இந்த வகையில் நாங்கள் வரோம், நீங்கள் மாறிட்டு வரீங்க வாங்க, நாங்களும் கொஞ்சம் மாறுறோம், நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். அதே சமயத்தில் நான் தனித்தன்மை இருக்கட்டும், எந்த ஏரியாவில் காமன் ஏரியா எங்கே வந்தால் எல்லாம் ஏற்றுவோம். ஏன்னா நாங்கள் இந்து நாங்கள் மாறிட்டா வரோம், வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு சரித்திரம் இது, இன்னும் மாறுவோம். ஆகவே உங்கள் இதில் நிறைய நல்லது இருக்குன்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ நான் பேராசிரியர் பேசும்போது எனக்கு ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டேன், நண்பர் கஜேந்திரனுக்கு சொன்னேன், நியாயமா தெரியுது, அவங்க பேசுறதெல்லாம் நியாயமா இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் நாங்க ஒரே இடம் இஸ்லாம் ஆக முடியாது, அது வேண்டிய இல்ல ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் அழகான கருத்து வரீங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆகும். நான் இந்து, என் பையன் அவனா இஸ்லாம் ஆகலாம், நாங்களும் அப்படி வந்தாலுக்கு தானே ஆச்சுங்களா. ஆகவே படிப்படியா தான் பரிணாமம் ஏற்படுது. ஆகவே இரு அறிவாளிகளை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன், எங்க இந்துல கூட இல்லையேன்னு. ஆகவே அதே நேரத்தில் நம்ம நாட்டில் உள்ள அறிவிஜீவிகள்லாம் அது ஒண்ணு வேணுமே சொல்றாங்க, பொது சட்டம் வேணும்னு அவங்க ஏற்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் அப்படி முழுசா இல்லாட்டா கூட ஒரு ஒரு 10%ல ஒரு 5% நீங்க கொஞ்சம் இறங்கி வந்து சரி இந்த விஷயங்கள்ல அப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் இப்படி இறங்கி வரலாமே. ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா அப்படி எல்லாத்தையும் இப்படி இல்லாட்டா கூட நீங்க ஒரு என்ன ஒரு சில விஷயம் இப்படி இறங்கி அவங்க கொஞ்சம் இறங்கி அப்படி அப்படி கொண்டு ஒரு பொது கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்குறாங்க. பொது சிவில் சட்டம் என்று சொல்லக்கூடிய டாபிக் வந்து மொத்தமே உங்களுக்கு 5 விஷயம்தான் சொல்லப்பட்டுருச்சு. விவகாரம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் சொல்கிறபடி அதில் என்ன பண்ணலாம்னு கேட்டால் அந்த ஆயிரக்கணக்கானதில் ஒன்று ஒன்றை ஆய்வு பண்ணி எதில் நம்ம வந்து தப்பாக இருக்கிறோமோ அதை விட்டுட்டு சரியானதில் மட்டும் உறுதியாக இருந்துக்கலாம். ஆனால் மொத்தம் இருக்கிறத 5 தான் இருக்குது. இந்த முஸ்லீம்களுக்கு உள்ள மாத்தணும் என்று சொல்லக்கூடிய மேற்று வந்து விவாகரத்து, திருமணம், வந்து வக்ஃபு, வாரிசுரிமை, இதுகள் தான் இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த 5லையும் இதுதான் நியாயம்னு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டோம், இதுதான் நியாயம், இதுதான் கரெக்டு, இதுதான் பொதுவுக்கு வர்றதுக்கு பொருத்தமானன்னு காரண காரியத்தை விளக்கிட்டோம். அது தவறு என்று நிரூபித்தார்களே ஆனால் அதை மாற்றிக்கிடலாம். அதாவது நூற்றுக்கணக்கில் நீங்கள் சொன்னபடி ஆயிரக்கணக்கான மேட்ரு இருந்தால் ஒரு 95 வச்சுக்கிட்டு ஒரு 5 விட்டுருங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இருக்கிற 5, அந்த 5லையுமே
எங்களுக்கு உரிய சட்டம் என்று எது சொல்லப்படுதோ அதுதான் நாட்டுக்கு நல்லதாகவும் அறிவுக்கு ஏற்றதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் பெண்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும் பொழுது நம்ம மாற்றக்கூடாது. மாத்துறதுக்கு ரீசன் என்ன இருக்கணும்னா கேடு இருக்குன்னு சொல்லணும். நம்ம மாற்ற ரெடியாக இருக்கோம், இப்போ மாற்றுவோம் இப்போ மாற்றுவோம்னு கேட்டால், நீங்கள் தலாக் என்ற சட்டம் பெண்களுக்கு கேடு, அல்லது வாரிசு உரிமைன்ட்டு நீங்கள் பாகப்பிரிவினையில் பாகபட்சம் காட்டுறீங்க அது கேடுன்னு சொன்னால் நம்ம மாற்றிடுவோம். இப்போ இந்து லாவில் நிறைய மாற்றிருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, ஏன் மாற்றினாங்கன்னா கேடுன்னு சொன்னதுனால தான் மாற்றினாங்க. இப்போ உதாரணமாக வந்து உடன்கட்டை ஏறுதல்னு இந்து மதத்தில் இருந்தது, கணவன் இறந்த உடனே அவனை எரிக்கிற அந்த தீயிலையே பெண்களும் போய் விழுந்து சாகுறதும் இருந்தது, விழாவிட்டால் பிடித்து இழுத்து போட்டு தள்ளி விட்டு சாவடிக்கிறதும் இருந்தது. ரெண்டுக்கும் பேர் உடன்கட்டை தான். இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை வந்து இந்து மக்கள் எல்லாமே அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை மாற்றும் பொழுது இருக்கும்போது ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்டால், ஒரு புருஷன் செத்ததுக்கான பொண்டாட்டி அதுக்கு சாவணும் என்ற ஒரு நியாயம் அங்கே இருந்தது. ஒரு நியாயம் இருந்ததுனால தான் அதை வந்து எடுத்துக்கிட்டோம். பால்ய விவாகம்னு ஒன்று இருந்தது ஒரு காலத்தில், அதை வந்து சாரதா சட்டம் போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அதை தடுத்து விட்டாங்க. பால்ய விவாகம் என்ன, கைக்குழந்தை கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு காலத்தில் நம்ம அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கைக்குழந்தை பொம்பளை பிள்ளையாக இருக்கும், மாப்பிள்ளைக்கு 3 வயசு, பொம்பளை பிள்ளைக்கு 3 மாதம், கல்யாணம் பண்ணி வச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். அதை வந்து என்ன பண்ணாங்க, கல்யாணம்டா என்ன, இவனுக்கு ஏதாவது தெரியுமா, ஆம்பிள்னா என்னென்னு பையனுக்கு தெரியுமா, பொம்புலண்டா என்னென்னு இந்த குழந்தைக்கு தெரியுமா, எதுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணுறாங்கங்கிற விஷயமாக தெரியுமா, தெரியாமல் இருக்கும் பொழுது எப்படி ரெண்டு பேரும் அதை சம்மதிப்பாங்க, பின்னாடி பிடிக்காமல் போயிட்டா என்ன செய்யறது, இது அநியாயமாக இருக்குத, இப்படி திணிக்கக்கூடாத அப்படிங்கிற மாதிரியான நியாயங்கள் இருந்த காரணத்தினால பால்ய விவாகம் கூடாது என்று நம்ம நாட்டில் நினைஞ்சிட்டாங்க, சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது தேவை காரணம் இருந்துச்சு. இதே மாதிரி அந்த அறிவு ஜீவிகள் வந்து இந்த நீங்கள் சொல்கிற ஜீவனாம்சத்தை விட இந்த ஜீவனாம்சம் தான் சரி நிரூபித்தார்களே, ஆனால் நீங்கள் சொல்கிறபடி அது மாற்றுறதுங்கிற ஒரு நியாயம், அந்த கோரிக்கை நியாயம் இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த ஜீவனாம்சத்தில் தான் பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க, ஒரே டைமில் பிடிச்சி வாங்கி கொடுத்தா அவனுக்கு மறுக்க இயலாது, ரெக்கார்டுகளை மறக்க இயலாது, இருக்கிறத கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்துடலாம், அவனோட தொடர்பு வைக்க தேவையில்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறலாம், அவனுடைய ரூபாய்க்காக வேண்டி காத்துக்கொண்டு கல்யாணம் பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மொத்தமான தொகையை போட்டு ஒரு சொத்தை வாங்கி வாடகை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அதை போட்டு ஒரு ஏதாவது ஒரு இந்து சமுதாயம் மாதிரி இருந்தாங்கன்னா வட்டி அவங்களுக்கு தப்பு கிடையாது, பேங்கில் 3 லட்சம் ரூபாய் போட்டுவிட்டு வட்டி முஸ்லீம்களுக்கு தடை இருக்குது, வட்டி வாங்கி அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். இது மாதிரியான ஜீவனாம்சம் சிறந்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம். இது சிறந்தது இல்லைன்னு நிரூபித்தா விட்டுருவோம். சிறந்ததுன்னு நம்ம நிரூபிக்க நாங்கள் ரெடியாக நாங்கள் சொல்லிட்டோம். சிறந்தது இல்லைன்னு யாராவது நிரூபிக்கிட்டோமோ, நிரூபிக்க இயலாது. நம்ம எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு தான் இது தவறே இல்லைங்கிறதுல அவ்வளோ உறுதி எங்களுக்கு வந்த பிறகு தான் பிடிவாதம் பிடிக்கிறோமே தவிர, சரியான ஒன்றை ஒன்றில் பிடிவாதம் பிடிக்கிறது நீங்கள் குறை சொல்லக்கூடாது. தவறான ஒன்றில் பிடிவாதம் பிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் குறை சொல்லலாம். நாங்கள் பிடிக்கிற அந்த பலதாரமான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பலதார மனம் என்பது இன்றைக்கு சமூகத்தில், நாட்டில், பிற மக்கள்கிட்ட, பிற சமுதாயத்தில், பிற மதங்களில் உள்ள அந்த பலதார மனத்தின் நிலையை விட சிறந்து விளங்குகிறது. விவாகரத்து முறை என்பதும் அதே மாதிரி மற்ற சமுதாயத்தில் உள்ளதை விட பெண்களுக்கு சிறந்து. இப்படிலாம் காரணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை எதுக்கு மாற்றணும், இதுதான் பயன்.